ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல நம்ம நேரில் பார்க்க போகிறோமா. வலிமை படம் வந்து பின்வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ட்விட்டரில் வந்து, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் வந்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாத்த வந்து தீபாவளிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வந்து குமுதம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாத்த கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைஜி சார் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலை பார்க்கும்போது என்ன கிட்ட தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஏன் அஜித் சார் வந்து வேண்டாம் சொல்லியிருக்காருன்னா, முதல் காரணம் சித்த சிவா சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து பல படங்கள் பண்ணியிருக்காரு தொடர்ச்சியாக. அப்படி பண்ணும்போது ஒரு சிறந்த டேரக்டர் ப்ளஸ் நண்பர் கூட சொல்லலாம், ரொம்ப ஃபேமிலி பாண்டிங் கூட. ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டாம் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வந்து அஜித் சார் வந்து வச்சிருக்காரு. ஸோ அஜித் சாருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் உள்ள பாண்டிங் நல்லாவே தெரியும். தலைஜி சார் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் ஒரு எளிமையாக வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள் சொல்லலாம். ரெண்டு பேருக்கு பிடிச்ச விஷயம் கேட்டிங்கன்னா எளிமை தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ரியாலிட்டியில் வந்து எதுவுமே மறைச்சிட்டு இருக்க மாட்டாங்க, ரெண்டு பேருமே எளிமையாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதை தொடர்ந்து ரெண்டு பேர் படமும் ஒரே டைமில் கிளாஷ் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். ஏற்கனவே பேட்ட விசுவாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் தனித்தனியாக வந்து தான் வேறு லெவலில் ஹிட் ஆகிடுச்சிருக்கும், அதாவது வேறு லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நல்லா போயிருக்கும். ஆனால் ரெண்டு படமும் ஒரே டைமில் வந்ததுனால தான் பாக்ஸ் ஆஃபீஸ் செதறிச்சு. செதற டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து தனியாக சோலோ ரிலீஸ் பண்ணி அவங்க படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் தனித்தனியாக வந்தால் தான் ரெண்டு படமும் நல்லா சூப்பராக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.